நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். உங்களுடைய வீடுகளில் இங்கொன்றும் அங்கொன்றுமாய் உலாவிக் கொண்டிருக்கும் இந்த பள்ளி அக்ஷயத்திரதி நாளில் உங்கள் கண்களில் படவே படாது. வீட்டு மூளை முடுக்களில் ஒளிந்து கொண்டு சத்தம் எழுப்பும் அந்த ஜீவராசி பள்ளிதான். இந்த பள்ளிக்கும் அக்ஷயத்திரதி இயக்கம் என்ன சம்பந்தம் உண்டு என்பதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பின் மூலம் நாம் பார்க்க போகிறோம். நீங்க இன்னும் ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. சித்திரை மாத வளர்மறை திதியை தான் நாம் அட்சய திருதியாக நாம் கொண்டாடுவோம். இந்த அட்சய திருதியின் நன்னாளில் மட்டும் இந்த பள்ளிகள் யார் கண்ணுக்கும் படாமல் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று வாஸ்து பகவான் கட்டளையிட்டு உள்ளதாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. வாஸ்து பகவானின் கட்டளைக்கு இணங்க எல்லா பள்ளிகளும் இன்று கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்தில் போய் ஒளிந்து கொண்டிருக்கும். இதனால் வீட்டில் உள்ளவர்களால் இந்த பள்ளியை இன்றைய தினம் மட்டும் காண முடியாது என்று சொல்லப்பட்டுள்ளது. இவை எல்லாவற்றையும் தாண்டி உங்கள் கண்களில் அந்த பள்ளியை நீங்கள் பார்த்து விட்டால் நிச்சயமாக உங்களது ஏழு ஜென்மத்து பாவமும் உங்களை பிடித்த பீடையும் தரித்திரமும் விலகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. பள்ளியை உங்களுடைய கண்களால் காட்ட வேண்டும் என்று அந்த வாஸ்து பாவனை மனதாரா வேண்டிக் கொள்ளுங்கள். நாம் செய்த பாவத்திற்கான தண்டனை குறைய வேண்டும் என்று அந்த இறைவனை மனதார வேண்டிக் கொண்டு இன்றைய தினம் பள்ளியை தரிசனம் செய்ய பாருங்கள். அந்த பள்ளியை கண்டவுடன் தலைவணங்கி ஒரு நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள். அதுவே போதும். நம்முடைய வீட்டில் மகாலட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்க நம்மை பிடித்த பீடை விலக ஒரு அற்புதமான சுலபமான தகவலை தான் இன்று நாம் தெரிந்து கொண்டோம். இதையோ ஒரு பெரிய பாக்கியமும் கூட. அனைவருடைய வீட்டிலும் கஷ்டங்கள் நீங்கி தன தானியத்திற்கு பஞ்சம் வராமலும் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று அந்த மகாலட்சுமியும் வாஸ்து பவனையும் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்க. நன்றி.